இந்த வீடியோவில் சிவில் சட்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிவில் சட்டம் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, இதெல்லாம் கிரிமினல் சட்டம் இல்லையோ அதெல்லாம் சிவில் சட்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் ஒரு விதத்தில் சரியாக தான் இருக்கும். ஆனால் சுருக்கமாக சொல்லணும்னா, சிவில் சட்டம் அப்படின்னா எந்த சட்டத்தில் உரிமைகளை பற்றி, சொத்துரிமை, பொருட்கள் பற்றி இருக்கிற உரிமைகள் இவைகளை பற்றி சொல்கிறாங்களோ அந்த சட்டம் சிவில் சட்டம். இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா, சிவில் சட்டத்துக்கு சிவில் சட்டத்தை மீறினாக்க சிறை தண்டனையோ அபராத தொகையோ நீதிமன்றம் விதிக்க முடியாது. அதில் சட்டத்தில் இடமில்லை. இதுதான் சிவில் சட்டத்துக்கு இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், சொத்து சம்பந்தப்பட்ட அனைத்து சட்டங்களும், வாரிசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண உறவு, குழந்தை தத்து எடுக்கிற விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சிவில் சட்டங்கள். இப்போ சிவில் சட்டங்களுக்கு எந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும், சிவில் நீதிமன்றம். இப்போ சிவில் அப்படின்னா எதுனா, தண்டனை இது இல்லாத சட்டங்கள் அனைத்துமே சிவில் சட்டங்கள். அப்போ கிரிமினல் சட்டம்னா என்ன, கிரிமினல் சட்டம் என்பது எந்த சட்டத்தில் தண்டனை இருக்கோ, அந்த சட்டத்தை மீறினாக்க அந்த குற்றத்துக்கு தண்டனை இருக்கோ, சிறை தண்டனையாக இருக்கலாம், அபராத தொகையாக இருக்கலாம், ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம், எந்த சட்டத்துக்கெல்லாம் இது இந்த தண்டனைகள் இருக்கோ அது கிரிமினல் சட்டம். இதை தவிர பொதுவாக ஒரு நீதிமன்றம் எப்படி நடக்க வேண்டும், ஒரு வழக்கை எப்படி நடத்த வேண்டும், ஒரு வழக்கு நடத்தப்படும்போது சாட்சியங்களை எப்படி ஏற்பது, ஆவணங்களை எப்படி ஏற்பது என்பதை பற்றிய விளக்கத்தை எல்லாம் சொல்கிற சட்டங்கள் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரொசீஜரல் லா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அதாவது விசாரணை முறை சட்டம். இது சிவில் சட்டத்து சிவில் வழக்குகளுக்கு தனியாக விசாரணை முறை சட்டம் இருக்குது. அதே மாதிரி கிரிமினல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு தனியாக குற்றவியல் வழக்கு விசாரணைக்கான சட்டம் தனியாக இருக்குது. சிவில் வழக்குகளை விசாரிக்கிற சட்டத்துக்கு பேர் சிபிசி அப்படின்னு சொல்கிறோம், சிவில் ப்ரொசீஜர் கோட்.